नहीं बतलाया है। பார்த்தால் எப்படி இருக்கின்றது பொன்னாங்குழல் சிங்காரமாய் பண்பாடுது சங்கீத ஜாரல் உல்லாச தேன்மல்லி பூ
பெற்றவனின் ஓகே எடுத்தடி கொப்பளிக்க வட்டல் சுமந்து மரம் அசைய கொட்டி கிளம்பு கிளங்கின்ற நாவில் குவினாள் வழங்குவச வைய வருமோ என்று இப்பேற்பட்ட சுந்தர வழியை தான் வர்ணிக்க வேண்டிய இடமோ வேல்புமலை சாரல். வேல்பு என்பது யாகம், யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே எனது இனியவள் சுந்தர வள்ளி இளையவள் தானே ஆலோலம் சோ அருகில் வா அருகில் வா என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று தெரியுமா? இவ்வளவு தாய்க்கு ஒப்பான பெண்மகள் போல் இருக்கின்றாளே இவளை தான் தாய்க்கு ஒப்பாக வர்ணிக்க வேண்டும். ஆக முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக அர்ச்சிவனை அர்ச்சித்து நம்மளை எல்லாம் பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். அதை அஞ்சரை பேசிலே வைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த தாயின் பெருமையை கூறுவோம். ஆவுடையார் கோவில் பகுதியிலே எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். செல்லமையே நாம் படிக்க கல்லடச்ச அம்மாவே கை முறிஞ்ச காரணத்தை கூறலையே கண்ணீரும் மருந்து மாத்திர ஆகலையே Thank you.
Yeah.